அப்படியே லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. எங்க காசு? நீ குடு. நான் பர்ஸ் எடுத்துட்டு வரலங்க. சாகு போற கழுவிக்கு ஏன் 6 ரூபாய் தூக்கி கொடுத்த? இந்தா சேஞ்ச் வாங்கி வா. என்னங்க? கொலுசாச்சே வித்யா. ஆ என்ன நீ என்ன பண்ற? பார்த்தா தெரியல, சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். எவ்வளோ நேரமா உட்காந்துட்டு இருக்க? ஏன் கேக்குறீங்க? சும்மா. ஆமா, எங்க உன்னோட ஒரு கொலுச காணும்? என்ன என்ன கேக்குறீங்க? கொலுசுமா, காலில் போடுற கொலுசு. எங்க? அது என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட கொடுத்துருக்கேன். யாருக்கு கொடுத்த? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியாது. சரி, அவ எதுக்கு உன் கொலுச வாங்கிட்டு போனா? அது அது வந்து டிசைன் நல்லா இருக்கு, அதே மாதிரி தங்கத்தில் பண்ணிக்கணும்னு, அதனால அப்படின்னு சொல்லி மாடலுக்கு எடுத்துட்டு போயிருக்கா. வித்யா. ஆ என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், மேலே வா. எதுக்கு? வா சொல்கிறேன். வித்யா, நிஜமாவே உன் கொலுச உன் ஃப்ரெண்டு கொடுத்தியா? நீங்க என்ன பெரிய வக்கீல் மாதிரி என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நீ சொன்னது உண்மையா? அதான் சொன்னேனே, எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. ஏன் வித்யா பொய் சொல்ற? யார் பொய் சொல்றா? இது உன் கொலுசு தானே? கீழே பார்த்தேன், அப்பவே நீ பொய் சொல்றேன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. உன் வயசு பொண்ணுங்க பெரும்பாலும் பொய் சொல்றது ஒரு விஷயத்துலதான். நீயும் அந்த விஷயத்துக்குள்ள போயிட்டியோன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா பாருங்க. நீங்க ஒண்ணு நாட்டாம மாதிரி என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. சொல்லிட்டேன், உன் அண்ணிங்கிற உரிமையில என்ன பெரிய முறை? ஏதோ உங்ககிட்ட ஜிம்மு காசு கேட்டேன், நீங்களும் கொடுத்தீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதை காரணமா காட்டி என்கிட்ட உரிமை எல்லாம் காட்டாதீங்க. இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு எல்லாம் பேசக்கூடாது. உன் மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? நீங்க யாருங்க என் மேல அக்கறை காட்டுறதுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒண்ணு அட்வைஸ் பண்ற வேலை வேண்டாம். இது பாரு, நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க, அதை நான் உன் அண்ணியா உனக்கு சொல்ல கூடாதா என்ன? நாங்க யாரும் தப்பான ரூட்ல போக மாட்டோம். நீங்க என்ன பெரிய ஒழுங்கா பெருசா உபதேசம் பண்றீங்க? ஏய், என்ன விஷயம்? அம்மா பாருமா, ஏதோ கொலுசு கீழே கடந்துச்சா, அத காரணமா காட்டி நான் தப்பான வழியில போறேன்னு குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறாங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா ஆட ஆரம்பிச்சிட்ட? என் மகளை திட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா?
நான் ஒண்ணுமே தப்பா பேசல. என்னடி தப்பா பேசல? நாட்ல யாருக்கும் கொலுசு ஆவது விழாதாடி. அதுக்காக என் பொண்ணை நடத்திக்கிட்டேன்னு சொல்லிடுவியா? இது பாருங்க, அசிங்கமா பேசாதீங்க. அசிங்கமா பேசுற ஆள் நான் கிடையாது. அப்ப நான் அசிங்கமா பேசலனா? இந்த பாரு, பேச்சுவார்த்தை ஒழுங்கா இருக்கணும். மாமியார் கிட்ட பேசுறோங்கிற பயத்துல பேசு. என்ன பண்ண தெரியுமாயா? என் பொண்ண பத்தி என்ன தெரிவிட்டு நடத்திக்கிட்டவன் சொல்லிருப்பான். நம்ம பொண்ண பத்தி நாக்குல நரம்பு நம்ம பேசுறாயா? இல்லப்பா, நான் எதுமே தப்பா பேசலப்பா. நீ நல்லது சொன்னாலும் சில ஜென்மங்களுக்கு ஏறாது. கீழே போ, கீழே போ. யார பத்தி என்ன ஜென்மம்? சத்தம் போடாத. முதல்ல என்ன விஷயம்னு பொண்ணுகிட்ட விசாரி கேளு. ஒண்ணே விசாரின்னு சொன்ன அவ்வளவுதான், விசாரி. வீட்டுல ஒரு வேலை செய்யறதுல மூச்சிய மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு நிக்கணும். விடி எரும மாடு, எரும மாடு. என் வயித்துல வந்து பிறந்தது பாரு. சேர்ந்திருக்காங்களே. பொறுமையா. சரிக்கா. அக்கா, உன் கை அழகா இருக்குக்கா. அப்படியா? நீளமான விரல், சாஃப்டான கை. ஓ, விரலும் தாண்டி அழகா இருக்கு அக்கா. நான் சொன்னதுக்காக திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. அதனால என்ன, ரெண்டு பேரும் சொன்னது உண்மைதானே? பரவாயில்ல சித்ரா, உனக்கு சரியா படிப்பு வரலங்கிறதுக்காக உன்னை பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்க வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா இதுக்காக பியூட்டி பார்லர் போக வேண்டியதா இருந்திருக்கும். அக்கா ரொம்ப பேசாத, நான் இப்போ உன் கையில தொழில் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பு கிப்பு நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது பாரு. அடி பாவி. அக்கா நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோச்சு கூடாது. என்ன? நான் வயசுல சின்னவதான், ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது உனக்கு? ஏங்கா, மாமாவை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றல்ல? ஆமா. பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்படும்படி ஆயிடாதே. நெவர். நான் எதையும் யோசிக்காம பண்றது இல்ல. அக்கா, நீ டைவர்ஸ் பண்றது நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும்னு எனக்கு தோணுது. அது உனக்கு தோணலையா? மெல்ல மெல்ல நீ என்னடி சொல்ல வர? வேணாங்கா, சரியே தப்போ, நீ தாலி கட்டவ கூட இருக்கிறதா நல்லது. ஆமாக்கா, உன்னோட பிடிவாதத்தால பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ஏண்டி, என்ன திமிரு தனவிட்டு இருந்தா நீ எனக்கே அட்வைஸ் பண்ணுவ? உன்னை விட நான் மூத்தவ, உன்னை விட நான் படிச்சவ, அதுவும் நான் ஒரு அட்வொகேட். உனக்கு என்னடி அருகதை இருக்கு, என்ன புத்தி இருக்கு? நீ என்னடி எனக்கு அட்வைஸ் பண்றது? அதுக்கேங்க இப்படி கத்துற? உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் டைவர்ஸ் உன்னை எப்படி பாதிக்கும்? உன் கல்யாணத்தை பாதிக்குமா? பாதிச்சா என்னடி கெட்டு போகும்? சரி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சா? போடி, போ, ஓடி போய் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமாண்டி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ, நானே வந்து கையெழுத்து போடுறேன். அதெல்லாம் எனக்கு வேணாங்கா. அப்புறம் எதுக்கு நீ டைவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க? வாய முடிட்டு இருக்காம. அக்கா ஒரு அக்கறை இல்லதான். என்னடி அக்கறை? வேஷம் போடாத, எனக்கு எல்லாமே தெரியும். படிக்காதவனி, உன்னை எவனும் கட்டிக்கிறதுக்கு ரெடியா இல்ல, கட்டிக்க வரவும் இல்ல. அந்த காரணத்தை சௌகரியமா மறந்துட்டு உனக்கு கல்யாணம் நடக்காதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு தெரிஞ்சா எப்படி? அக்கா வாய மூடுற, பேச கூடாது. நீ இதுக்கு மேல ஏதாவது பேசின நடக்கறதே வேற. என்னமா அட்வைஸ் பண்ணியா? ஆமாண்ணே, டைவர்ஸ் பண்றது பத்தி. எதுக்கு? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? பெரியவங்க இவ்வளவு பேர் சொல்லி அவ கேட்கல, நீ சொல்லுதான் கேட்க போறா? அவதான் தாந்தோணித்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கால, இன்னும் இதுக்கு மேல என்னென்ன பிரச்சனைகள் எழுத்து விட போறான்னு தெரியல. நீ வேற எதுக்கும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி வாங்கி கட்டிக்கிற?
ஐயோ என்னங்க இது? இந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? எனக்கு எங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்கு? அப்ப ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, அன்னைக்கு இதெல்லாம் செட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான நாள். அன்னைக்கு எந்த முடியாது வேலை செய்வானா? ஆம்பளைங்க தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்றீங்க. கே பொம்பளைங்க ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா? லேடிஸ்க்கு டைம் கிடைச்சா வீட்டை ஒழுங்குபடுத்தி சுத்தமா வைப்பாங்க, இப்படி குப்பையா வைக்க மாட்டாங்க. இது பாரு. ஏங்க இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வைக்கலாம் இல்லையா? இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இந்த ஃபைல கொஞ்சம் பத்திரமா வைக்கலாம் இல்லையா? நீ ஒழுங்கு பண்றங்கிறது ஓகே, அதுக்காக அனாவசியமா நான் அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. என்னங்க உங்க மார்க் ஷீட்டை பார்த்தா நீங்க ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான் போல இருக்கு. என்ன சிரிப்பு? நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தோட ப்ராப்ளமே இதுதான். ஒருத்தனோட முழுமையான பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வர முடியாது. நான் மார்க் சுமாரா வாங்கியிருந்தாலும் எவ்வளவு பிரில்லியன்டான ஸ்டூடண்ட் டீச்சர்ஸ் தான் பேசுவாங்க தெரியுமா? ஓஹோ. ஆமா, இதுல எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கு. உங்க ICWA சர்டிபிகேட் மட்டும் காணோம். எங்க வச்சிருக்கீங்க? இல்லையா, அதுல தான் இருக்கும். இல்லங்க, அத தான் தேடுறனே, காணுங்க. ஒழுங்கா தேடி பாரு. இருக்கும். இல்லங்க, எங்க வச்சிருக்கீங்க? நல்லா தேடி பாரு. இருக்குங்கறல்ல. என்னத்தை நல்லா தேடி பாரு? அப்பா, இவரோட எல்லா சர்டிபிகேட்ஸும் இங்க இருக்கு. ஆனா ICWA சர்டிபிகேட் மட்டும் காணோம். இருந்தா தானே காணாம போகும். என்னது? அவன்தான் எக்ஸாம் பாஸ் பண்ணவே இல்லையாமா? ஏங்க நீங்க அந்த எக்ஸாம பாஸ் பண்ணலையா? இல்ல, அதுக்கு என்ன போ? அதுக்கு என்ன இப்பவா? ஏய், என்ன பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, இந்த பரீட்சை மார்க் இதெல்லாம் ஒருத்தனோட திறமைக்கு அளவுகோலே கிடையாது. அந்த ப்ளடி எக்ஸாம் நான் பாஸ் பண்ணலனா என்ன? என் திறமை என்னங்கறது என் ஆபீஸ் சர்க்குல கேட்டு பாரு, சொல்வாங்க. இது பாருங்க, நான் அத பத்தி சொல்லல. நீங்க எக்ஸாம். ஏய், வெங்காய எக்ஸாம். எக்ஸாமா எக்ஸாம்? யார்கிட்ட நோட்டரத்து விசாரி? என் திறமைய பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. நான் எதுக்குங்க அவங்க எல்லாம் விசாரிக்கணும்? ஒன்ன மாதிரி சித்தாலிட்டு மேஸ்திரிட்டு சண்டை போடுற வேலையை வேலை கிடையாது. என் ரேஞ்சே வேற. ஒரு ஹை சொசைட்டில மூவ் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய மேதாவில நான் அறிவாளின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? நான் படிக்கிற புக்கு மேக்ஸின் ஒன்றால படிக்க முடியுமா? இல்ல படிச்சத மரமண்டல ஏறுமா? டேய், சம்பந்தம் இல்லாம பேசாதடா. நீங்க வாய மூடுங்க மிஸ்டர் நாராயணன். சம்பந்தத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ஐயோ, பெரிய அறிவாளி நான் முட்டாளுனா? இத பாரு. ஹலோ, உங்ககிட்ட தான். நான் திறமசாலி அறிவாளி. இதுக்கு யாரோட சர்டிபிகேட்டும் தேவையில்ல, எனக்கே தெரியும். பேசலாம் பேச்சு. எக்ஸாம் இதுல இவர் வேற. அப்ப நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல, அந்த எரிச்சல் அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி உன்னை புண்படுத்தணும் பண்ணிட்டான். விடு, இந்த நீ சொன்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, எடுத்துட்டு போய் சாமே போ போ. உண்டா, விடுமா, விடு விடு போ. அவன் அப்படித்தான். இந்த மார்க்காவது ஒழுங்கா படிச்சுவான் இருக்கானா? இல்ல வேண்டாப்பா, நமக்கு இதுக்கு வம்பு. தலைப்பு செய்திய பாப்போம். என்ன ஆனந்தி, நல்லா அழுதி கூட்டு. ஏதோ மயில் இறக்கி வருடுற மாதிரி கூட்டிட்டு இருக்க. சும்மா இருக்க மாமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னமாப்பா, ஏதோ ஒரு இடுபடையன் வந்தாங்கறக்காக இப்படி எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உட்காந்துருக்கிறது? ஏ ஆர்த்தி, என்ன எந்திரிச்சு இருந்து ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? எந்திரிச்சு போய் பல்லக்கல விளக்கு. ஆர்த்தி, அம்மா அம்மா, என்னாச்சுமா? ஐயோ, பிபி மாத்திர தீந்து போச்சு. அநேகமா ரெண்டு நாள் முன்னாடியே தீந்திருக்கணும். அதனாலதான் அம்மாக்கு இவ்வளவு ஹையா வந்திருக்கு. சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துரு. எப்படி அஞ்சு ரூபாய் தான் இருக்கு.
சரி அதுக்கு தக்கன போய் வாங்கிட்டு வா. இல்ல மாமா, அட்லீஸ்ட் ஒரு 10 மாத்திரையாவது வாங்கணும். சரி நான் பக்கத்து வீட்ல கேட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துறேன். நீ அம்மாக்கு தண்ணி கொடு. சரி. என்னடா மாப்பிள முழிக்கிற? பொட்ட புள்ளைக எம்பிட்டு பொறுப்பா இருக்குது. பேருக்கு ஆம்பளை இருந்துட்டா மட்டும் போதுமா? இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாலு புள்ள பத்து போட்டிருப்ப. சம்பாதிக்க முடியலையான்னு வெக்கமா இல்ல உனக்கு? நீங்களும் என்ன தானே மாமா சொல்றீங்க? நான் என்ன பண்ணட்டும்? நீயே பொம்பளையா பிறந்திருந்தா உன்னை யாரு கேட்க போறாங்க? அதுக்கு 10-12 வயசுல சம்பாதிக்க போயிருதுங்க. நீ என்னடானா? நான் மட்டும் என்னமாம சும்மாவா இருக்கேன்? வேலை தேடி அலைஞ்சிட்டு தானே இருக்கேன். என்னதான் வேலை தேடி அலைஞ்சாலும் ஞாயிறு தர அந்த 150 ரூபா சம்பளத்துக்கு மேல வேற எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதையும் நான் முழுசா வீட்டுல தானே தரேன், வேற என்ன பண்ணட்டும்? என்ன மாதிரி கிராமத்தானா இருந்தீங்கன்னா மூட்டதை கூட பொழைச்சுக்குவ. என்ன செய்ய, பேண்ட் போட்டு பழகிட்ட, உடம்பு உழைஞ்சு உழைக்க முடியுமா என்ன? 150 ரூபாய்க்கு மேல கிடைக்கும்னு டீ கடையில கூட வேலை கேட்டு பார்த்தேன் மாமா, கிடைக்கல. எல்லாம் கிரகம்தான். ஒண்ணு செய்வோமா, எங்க ஊர் எம்எல்ஏ தெரிஞ்ச ஒருத்தர் இங்கனக்குள்ளதான் எங்கேயும் மெட்ராஸில் தங்கியிருக்காரு. ரொம்ப நல்லவர், நான் எதை கேட்டாலும் தட்டாமல் செய்வார். அவரோட அட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வேணா அவரை போய் பார்த்து உனக்கு எதை வேலை இருக்கான்னு கேட்டு பாப்பமா. சரி மாமா. இப்பயே போமடா, நீ படிச்சு வச்சிருக்க, அம்புட்ட சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்க. என்ன? சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பரவாயில்லடா.